மந்தவெளி பஸ் ஸ்டாண்டைச் சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர். இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யாரும் விடுறதுங்கிற விவசாய இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்போர் சங்கம்னு பணத்தை கட்டிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம் வாயா. என்னை தலைவர் பதவியிலேயே அமர வைத்து, சந்தோஷத்திலே மூழ்க வைத்து, வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால் தாண்டா உன்ன தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னுதான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. கட்டடம் உங்களுக்காடா கேட்கிறான், அவனு கேட்டுக்கிறான்டா. பாருங்க, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க பேசலாம், இடையில பேசுறீங்க, சபையை விட்டு தள்ளி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மைக்கு என் கைக்கு வரலன்னா நான் இருக்க மாட்டேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஓ, அந்த ஆள் பேச சொல்லுங்க. என்னென்ன ரீல் விடணுமோ விடு, அடுத்தவன என்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா ஆயே வணக்கம். சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு தெருவில், ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவன் ஆகிட்ட. மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? நான் மக்களோடு மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க. இதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல், மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள், மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது.